கோல் என்ன அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டேன்னா, மேக்ஸிமமாக நீங்கள் என்ன சொல்வீங்க, ஸ்கின் ரொம்ப ரேடியண்ட்டாக இருக்கணும், க்ளோயிங்காக இருக்கணும், டியூயாக இருக்கணும், கிளியராக இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த போர்ஸ், ரிங்கிள்ஸ் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு தேடலில் தான் நீங்கள் இந்த வீடியோவை கம்ப க்ராஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ வெல்கம் டு காமிடேபிள் டாக்ஸ், நான் தான் உங்கள் உமா. ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஹைலூரோனிக் ஆசிட் பற்றி. ஹைலூரோனிக் ஆசிட் சீரம் பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை எப்போ யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், யார் யாருக்கு இது சூட்டபிளாக இருக்கும், அண்ட் ஆல்சோ என்ன ஸ்கின் கேருக்கு, என்ன மாதிரியான ஸ்கின் கன்சர்ன்ஸுக்கெல்லாம் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதோடு சேர்ந்து ரீசெண்டாக லான்ச் ஆயிருக்கிற ராலியர் பேரிஸோட ரிவைட்டாலிஃப்ட் 1.5 ஹைலூரோனிக் ஆசிட் சீரம் பற்றி ரிவ்யூ அண்ட் டெமோ பார்க்க போகிறோம். அது என்ன இவ்வளோ பெருசாக பேசுகிறது, என்னதான் அது ஆக்சுவலாக பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா, பார்க்க நம்ம ஸ்கின் வந்து ஒரு உணர்ந்த திராட்சை மாதிரி இருக்குது அப்படின்னா, இது தண்ணிக்குள்ளே போடும்போது அது அப்படியே நல்லா புஷ்ன்னு ஆயிடுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி சாஃப்டாக நம்ம ஸ்கின் ஆறதுக்கு ஹைலூரோனிக் ஆசிட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து நிறைய விதத்தில் இருக்குது. ஸோ அப்படி வந்து ஒரு விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சீரமில் இது வந்து இருக்கும். ஸோ அது ஃபேஸ் சீரமாக இருக்கிறப்போ நம்ம ஃபேஸில் டே அண்ட் நைட்டில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹைலூரோனிக் ஆசிட் பேசிக்கலாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கிற போர்ஸ், ஃபைன் லைன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு அங்கங்கே லைட்டாக சுருக்கம் இருக்கும், டீஹைட்ரேஷன் இருக்கும், ரிங்கிள்ஸ் இருக்கும், இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன் ட்ராப் ஆஃப் ஹைலூரோனிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 times வந்து வாட்டரை அட்ராக்ட் பண்ணிக்கும். இப்படி செய்கிறனால ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் யங்காகவும் யூத்ஃபுல்லாகவும் இருக்கிறதுக்கு, ரேடியண்ட்டாகவும் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹைலூரோனிக் ஆசிட் வந்து 20 years+ இருந்து யாருனாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் டே அண்ட் நைட்டில் யூஸ் பண்ணலாம். அண்ட் வேறு ஏதாவது சீரம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் ரொட்டீனில் அப்படின்னா, ஹைலூரோனிக் ஆசிடையும் நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. முக்கியமாக ஹைலூரோனிக் ஆசிட் வந்து உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும், க்ரீஸியாக இருக்காது, ஆயிலியாக இருக்காது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஆயிலியாகவோ க்ரீஸியாகவோ இருக்காது. அண்ட் ஆல்சோ மெயின் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற சீரம்லலாம் வந்து கொஞ்சம் ரிசல்ட் தரதுக்கு டைம் ஆனாலும், ஹைலூரோனிக் ஆசிடில் உங்களுக்கு உடனே ரிசல்ட் தெரியும், உடனே உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஹைலூரோனிக் ஆசிடில் இருக்கும். ஸோ இந்த நோட்டோட ஒரு நல்ல ஹைலூரோனிக் ஆசிட் சீரம் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து லாரியல் பாரிஸ் ரிவைட்டாலிஃப்ட் 1.5 ஹைலூரோனிக் ஆசிட் சீரம் பற்றி சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தேங்க்யூ. ஸோ இதில் வந்து ஹைலூரோனிக் ஆசிட் இருக்குது. அஃப்கோர்ஸ் இது வந்து 1.5% இருக்குது. இது வந்து மற்ற லாரியல் பாரிஸ் ரேஞ்ச்லேயே இது வந்து ஹையஸ்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஆல்கஹாலோ, பேரபினோ, வேறு எந்த கெமிக்கல்ஸுமே இல்லை, முக்கியமாக ஃப்ரேக்ரன்ஸும் இல்லை. இதனால இது வந்து ஹைலி சூட்டபிள் ஃபார் சென்சிட்டிவ். லாரியல் பாரிஸ் ரிவைட்டாலிஃப்ட் 1.5 ஹைலூரோனிக் ஆசிட் நம்பர் 1 ப்ராடக்ட், பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் இன் அமெரிக்கா, சைனா அண்ட் யூரோப். அப்படின்றனால நிறைய பேர் இதை ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. ஸோ அவங்க லான்ச் பண்ணப்போ எனக்கு ப்ராடக்ட் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து இதை தொடர்ந்து யூஸ் பண்ணுறப்போ ஸ்கின் வந்து 42% வந்து நல்ல ரேடியன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க. மேக்ஸிமமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைலூரோனிக் ஆசிட் வந்து ஈவன் டெர்மட்டாலஜிஸ்டும் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு இது வந்து ஒரு நல்ல இன்க்ரீடியன்ட். ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரமாக நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு பர்சனலி இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் என் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ அதில் வந்து நான் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இனிமேல் நீங்கள் பார்க்கணும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். பாயிண்ட் என்னது என்னை ரொம்ப கவர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முக்கிய வந்து ஆல்கஹால் கிடையாது, பாரபன் கிடையாது, அண்ட் ஆல்சோ வந்து ஃப்ரேக்ரன்ஸும் இல்லை, அண்ட் கலர்ஸும் கிடையாது. ஸோ இது எல்லாமே இல்லாதனால இது வந்து ஹைலூரோனிக் ஆசிட்னா ஹைலூரோனிக் ஆசிட் தான் இதில் இருக்குது அப்படின்றது இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங். லாரியல் பாரிஸ் ரேஞ்ச்லேயே வந்து ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைலூரோனிக் ஆசிட் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாரியல் பாரிஸோட 1.5% ஹைலூரோனிக் ஆசிட் சீரம் தான். பிகாஸ் இதில் வந்து 1.5% ஆஃப் ஹைலூரோனிக் ஆசிட் சீரம் இருக்குது. டைல்யூட் ஆகாத ஒரு திக் கான்சென்ட்ரேஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு டைரெக்டாக பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹையாக இருக்கும் சொல்லுவோம். இது வந்து ஒரு கிளாஸ் பாட்டில், கிளாஸ் ட்ராப்பரில் வருது. ட்ராப்பரில் வரனால இது வந்து ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படின்றத நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். டெய்லி வந்து ஒரு 2-3 drops மார்னிங் அண்ட் ஈவினிங் உங்களுக்கு போதும். நான் வந்து 2 weeks கண்டினியூஸாக யூஸ் பண்ணியும் எனக்கு இவ்வளோ தான் குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் இந்த 30 ml வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 45-50 days வரைக்கும் நிச்சயமாக தாராளமாக வரும்.
இப்போ வந்து இந்த சீரமை எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதான் என்னோட ஃபேஸ். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது. என்னோடய ஸ்கின்ல வந்து கொஞ்சம் டெக்ஸ்சர்ஸும் ஆல்சோ டார்க் ஸ்பாட்ஸும் இருக்குது. ஆல்சோ என்னோட ஸ்கின் டைப் வந்து காம்பினேஷன். மோஸ்ட்லி என் ஸ்கின் டைப் ஆயிலியாகவும் சம்டைம்ஸ் இருக்கும். அண்ட் இந்த ஹைலரோனிக் ஆசிட் சீரம் பர்டிகுலர்லி எல்லா ஸ்கின் டைப்புக்குமே ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஈவன் நீங்கள் எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலியாக இருந்தால் கூட இது வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, நான் கிரீஸியாக இருக்கும். ஸோ வாட்டர் பேஸ்ட் அப்படின்றனால ரொம்ப மேட் ஃபினிஷ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஆல்சோ வந்து ஒரு மாதிரி க்ளோயி ஃபினிஷ், டியூயி ஃபினிஷும் நமக்கு கொடுக்கும். இதை வந்து நம்ம வந்து மேக்கப் கடையிலையும் போட்டுக்கலாம், ஆர் வந்து நார்மல் டே டைம் ரொட்டீனாகவும் இல்லை சன்ஸ்க்ரீனையும் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் வேறு ஏதாவது சீரம் யூஸ் பண்ணால் கூட இந்த சீரம் வந்து அவங்களுக்கு ஆடட் பெனிஃபிட் வந்து ரொம்பவே கொடுக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே என் ஸ்கின் வந்து நல்லா ரேடியண்ட்டாக, ரொம்ப ப்ளம்ப்டாக, சப்பிளாக, ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி தோணுது இல்லையா. ஸோ இதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து ஹைலூரோனிக் ஆசிட் சீரம் தான். எனக்கு இது ரொம்பவே நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து என்னோடய ஸ்கின்னில் கொடுத்துருக்கு. என் ஸ்கின் ரொம்ப ப்ளம்ப்டாக, யங்காக அண்ட் ஆல்சோ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 499 அண்ட் 999 இந்த மாதிரி ரெண்டு ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருக்குது. ஸோ 499 வந்து 30 ml, 15 ml ப்ராடக்ட் வந்து 499, 30 ml ப்ராடக்ட் வந்து 999 அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு ஏதாவது ஆஃபர்ஸ் தெரிய வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் அதையும் நாங்கள் மென்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் காஃபி டேபிள் டாக்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் அண்ட் நிறையா கான்வர்சேஷன்ஸ் இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனோட பாய் பாய் ஃப்ரம் உமா, டேக் கேர். காஃபி டேபிள் டாக்ஸில் நீங்கள் வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர், மேக்கப் அண்ட் லைஃப் ஸ்டைல் சம்பந்தமான வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அண்ட் ஆல்சோ வந்து தொடர்ந்து நானும் இதை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சின்ன மூமெண்ட் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு அது மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அண்ட் ஆல்சோ உங்களுக்கும் நான் அடுத்த வீடியோ போடும்போது தெரிய வரும். ஸோ